ஹலோ எவ்ரிபடி, யா திஸ் இஸ் லோகேஷ் விஜய். நிறைய பேர் வந்து 12th முடிச்சுட்டு அடுத்தது ரிசல்ட் வரட்டும், படித்தா எஸ்ஆர்எம்ல தாண்டா படிப்பா, இது காலேஜ்னா எஸ்ஆர்எம் தாண்டா காலேஜ் அப்படின்ட்டு பேரண்ட்ஸ் கிட்ட கேட்டுருப்பீங்க. ஓகே, நீங்கள் நினைக்கிறது கரெக்ட் தான். எஸ்ஆர்எம் காலேஜ்னால எப்படி இருக்கும்ன்றது நான் சொல்லி தான் உங்களுக்கு தெரிய வேண்டிய அவசியம் அப்படின்னு இல்லை. ஆனால் இங்கே பிரச்சனை என்னன்னு பார்த்தீங்கன்னா, எஸ்ஆர்எம்லேயே 4 பிரான்ச் இருக்குது தமிழ்நாட்டில். ஒன்று காட்டாங்குளத்தூர், ராமாபுரம், வடபழனி, அதுக்கப்புறம் திருச்சி. இங்கே அந்த நிறைய பேர் வந்து தப்பாக நினைக்கிறது என்னென்னா, காட்டாங்குளத்தூர் மட்டும்தான் ஜாலியாக இருக்கும், ராமாபுரம் ஜாலியாகவே இருக்காது அப்படின்னு நினச்சிட்டு இருக்காங்க. இதுக்கு முக்கியமான காரணம் யாருன்னு பார்த்தீங்கன்னா, அட்ராசிட்டி உலகம் அப்படின்ற ஒரு யூடியூப் சேனலில் வந்து அந்த காலேஜை பற்றி என்னென்னமோ போட்டு வச்சுருக்காங்க. அவங்க படித்து முடிச்சுட்டு வெளியே வந்துட்டாங்க, போட்டு வச்சிருக்காங்க. நான் இப்போ எஸ்ஆர்எம் ராமாபுரம்ல தான் படிக்கிறேன். அவங்க சொல்றதெல்லாம் உண்மையா, அந்த வீடியோ நீங்க பார்க்கலாம், போய் பார்த்துட்டு வந்துருங்க, அதுக்கப்புறம் இந்த வீடியோ பாருங்க. அவங்க சொல்றதுலாம் உண்மையா பொய்யா அப்படின்றத பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பேச போகிறோம். ஏன் முக்கியமாக போகிறதுக்கான காரணம் வந்து, எனக்கு வந்து யார்கிட்ட கேட்கறது காலேஜை பற்றின எந்த டவுட்லாம் இருந்தால், எனக்கு வந்து எவ்வளவோ டவுட் இருந்துச்சு, இப்படியா அப்படியா ஷூ தான் போட்டு போனோம்னாங்க, என்னென்னமோ சொல்லிட்டு இருந்தாங்க, நிறைய டவுட்ஸு. அது மட்டும் இல்லாமல் எவ்வளோத்தவங்க ஃபோன் யூஸ் பண்ணக்கூடாதுங்கலாம் போட்டுருந்தாங்க. எனக்கு அதெல்லாம் பார்த்துட்டு என்னடா ஃபோன் யூஸ் பண்ணக்கூடாதா அப்படின்லாம் தோணுச்சு. அதுக்கப்புறம் அங்கே போயிட்ட பிறகு உண்மை புரிஞ்சுது, எனக்கு வந்து நிலைமை உங்களுக்கு வர தேவையில்ல. ஸோ உங்களுக்கு என்ன டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு பர்சனலாக தான் கேட்கணும்னு நினச்சிங்கன்னா, இன்ஸ்டாகிரம் ஐடி லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் தான் இருக்குது, நீங்கள் அங்கே வந்து கேட்கலாம். வந்து காட்டாங்குளத்தூர் கேம்பஸ் வந்து கிட்டேன், ஆனால் நான் போகிறதுக்குள்ளே அங்கே வந்து அட்மிஷன் ஃபுல் ஆகிடுச்சு. எனக்கு அங்கே போயிட்ட பிறகு தான் தெரியுமே, எஸ்ஆர்எம் ராமாபுரத்துலேயே ஒரு பிரான்ச் இருக்குது அப்படின்ட்டு நான் அங்கே போய் ஜாயின் பண்ணிட்டேன். ஜாயின் பண்ணிவிட்டு வீட்டுக்கு வந்து பார்க்குறேன், ரெக்கமெண்டேஷனில் அந்த வீடியோ எஸ்ஆர்எம் ராமாபுரமாக காலி சிட்டு அப்படின்ட்டு ஏதோ சம்திங் அவரோட அந்த அட்ராசிட்டி உலகம் ரெண்டு பேரும் வந்து பேசுவாங்க பார்த்தீங்களா, அந்த வீடியோ வருது. அன்றைக்கி அட்மிஷன், ஏன்னா நான் எஸ்ஆர்எம்மில் சேர்ந்தது வந்து ஓகே, ஒரு காலேஜ் லைஃப்லாம் அங்கே நல்லாயிருக்கும், கல்ச்சரல்ஸ்லாம் நல்லா பண்ணுவாங்க, டீச்சிங்கும் இருக்கும், கேம்பஸும் நல்லாயிருக்கும் அப்படின்ட்டு நான் எல்லாமே அங்கே பர்ஃபெக்டாக இருக்கிறதுனால அங்கே போய் ஜாயின் பண்ணேன். பார்த்தா அது வந்து ஸ்ட்ரிக்டாக இருக்கும், எப்படி என்னென்னவோ சொன்னாங்களே, ட்ரெஸ் கோட் வந்து ஃபாலோ பண்ணும், ஃபார்மல் ட்ரெஸ் மட்டும் தான் போடணும், வாட்ச்மேன்லாம் அடிப்பார், அது இதுன்னு என்னென்னமோ, லிஃப்ட்டு சரியாக ஒர்க் ஆகாது, என்னென்னமோ வந்து அந்த காலேஜை பற்றி அவங்க சொன்னாங்க. எனக்கு வந்து காலேஜுக்கு போகிற வரைக்கும் அந்த 3 மாதம் எனக்கு வந்து சுத்தமாக ஒரு நிம்மதியே இல்லாத போயிடுச்சு. என்னடா இது, நம்ம எஸ்ஆர்எம் சேர்ந்ததே ஜாலியாக இருக்கலாம் தான், ஆனால் இவங்க என்னென்னா என்னமோ சொல்கிறாங்களே அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் காட்டாங்குளத்தூரில் என்ன சொல்லி அனுப்பிச்சாங்கன்னா, நீங்கள் இப்போ போயிட்டு ராமபுரம் கேம்பஸில் ஜாயின் பண்ணிங்க, அங்கே போயிட்டு அதுக்கிட்ட நிறைய பேர் போனால் நீங்கள் இங்கே வந்துடலாம் அப்படின்னு சொன்னாங்க. நான் முடிவு பண்ணிட்டேன், எஸ்ஆர்எம் ராமபுரம் போகிறோம், ஒரு வாரம் இருக்கும், அதுக்கடுத்து கிளம்பி காட்டாங்குளத்தூர் வரும், அந்தமாதிரி காலத்துலாம் நம்ம படிக்கக்கூடாது, அது நான் ஸ்ட்ரிக்டாக இருக்குது சொல்கிறாங்க அப்படின்ட்டு. நானும் போகிறேன், எனக்கு வந்து அந்த ஃபார்மல் ட்ரெஸ் தான் அப்படின்னு சொல்லிட்டு உடனே எனக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு, என்னடா இது, அது இவ்வளோ பெரிய காலேஜ் இப்படி பண்ணுறாங்களே அப்படின்ட்டு. ஆனால் அது எல்லாமே சுத்த போய், இதுதான் உண்மை. படிக்கும்போது ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருந்திருக்கலாம், டீன் வேறு இருந்திருக்கலாம், எப்படின்னு தெரியல. ஆனால் இப்போ வந்து காட்டாங்குளத்தூர் எப்படியோ ராமாபுரம் கேம்பஸோ அதே மாதிரி தான் இருக்குது. இன்னும் ஒரே ஒரு வித்தியாசம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அங்கே காட்டாங்குளத்தூர் வந்து ரொம்ப ரொம்ப பெரிய கேம்பஸ், இது குட்டி கேம்பஸ், அவ்வளோதான். நிறைய பேர் என்ன பண்ணுறாங்க, இப்போ ராமாபுரம் கேம்பஸே கிட்ட இருக்கும், ஆனால் அவங்க வந்து தாண்டி போயிட்டு எஸ்ஆர்எம் காட்டாங்குளத்தூரில் சேருவாங்க. காரணம் கேம்பஸ் பேசன்ட்டு ஒன்றே ஒன்று மட்டும் புரிஞ்சுங்க, ரெண்டு காலேஜ்லேயுமே வந்து ஒரே ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் தான் ஃபாலோ பண்ணுறாங்க. ஆனால் கேம்பஸ்க்காக வந்து நீங்கள் அவ்வளோ தூரம் போகிறீங்க, ஒரே ஒரு பஸ்ஸு பிடிச்சி அவ்வளோ தூரம் போகிறீங்க. ஒரே ஒரு விஷயம் மட்டும் யோசிச்சு பாருங்கள், இப்போ உலகம் எவ்வளோ பெருசாக இருந்தாலும் நம்ம இருக்கிறது நம்மளோட வீட்டில் தான், அதே மாதிரி தான் கேம்பஸ் எவ்வளோ பெருசாக இருந்தாலும் நம்ம இருக்கிறது நம்மளோட காலேஜ் தான், அதுக்கடுத்து எப்போனா ஆடிட்டோரியம் போவோம் அவ்வளோதான். ஸோ ராமாபுரம் வந்து சிட்டுலாம் கிடையாது. நான் எனக்கு அந்த கேஷுவல் ட்ரெஸ் அலோடு இல்லைன்னு ஒன்று மாதிரி ஆயிடுச்சு, நானும் ரெண்டு நாள் ஃபார்மல் ட்ரெஸ் போனோம், சுற்றி எல்லாரும் வந்து கேஷுவல் ட்ரெஸ் தான் போட்டுருக்காங்க. எனக்கு ஒன்றும் புரியல, என்னடா அது இப்படி சொன்னாங்க அப்படின்னு கேட்டால், இல்லை அதெல்லாம் கிடையாது, யார் சொந்தம் அப்படி கேட்டால், இல்லை இந்த யூடியூப் சேனலில் போட்டிருந்தாங்க அப்படின்னா, அது வந்து அவங்க படிக்கும்போது அவ்வளோ சிட்டாக இருந்திருக்கலாம், இப்போலாம் அப்படி கிடையாது போட்டு வரலாம், நானும் போட்டு வந்தேன். ஆனால் எப்போ நீங்கள் போடக்கூடாது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சைக்கிள் டெஸ்ட்டுன்னு ஒன்று நடக்கும், செமஸ்டர் எக்ஸாம் நடக்கும், அப்போ மட்டும் ராமாபுரம்னு இல்லை காட்டாங்குளத்தூர் கேம்பஸ்லையும் சரி ஃபார்மல் ட்ரெஸ் மட்டும் தான் போட்டு வரணும், நீங்கள் ஜீன்ஸ் பேண்ட்லாம் போட்டு வரக்கூடாது. காட்டாங்குளத்தூரில் எப்படி ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் இருக்கும், எப்படி ஜாலியாக ஃப்ரீயாக லிபரலாக விடுறாங்களோ அதே மாதிரி தான் ராமபுரத்தில் ரொம்பலாம் ஸ்ட்ரெஸ் பண்ண மாட்டாங்க. நிறைய பேர் அந்த வீடியோ பார்த்துட்டு அந்த வீடியோவில் கமெண்ட் செக்ஷனில் பார்த்தேன், ஐயோ தெரிஞ்சிருந்தேன், நான் இப்போ தான் அட்மிஷன் போட்டு வந்தேன், நல்ல வேலை இந்த வீடியோ அங்கே போய் சேரத்துக்கு முன்னாடி பார்த்துட்டேன், நான் இனிமேட்டு சேர மாட்டேன். அந்த வீடியோனாலே உங்களுக்கு வந்து நிறைய அட்மிஷன் போயிருக்கும். ஸோ நான் அங்கே படித்து பார்த்துட்டு நாங்கள் ஒரு வாரத்தில் போயிடலாம் நினச்சி போனோம் தான், ஆனால் எனக்கு அந்த காலேஜ் வந்து ரொம்ப பிடிச்சது, நல்லா ஜாலியாக இருந்தாங்க, டீச்சிங்கும் நல்லா இருந்துச்சு, எல்லாமே ஓகே. ஸோ அதனால் நான் போய் அங்கே சேர்ந்தேன். ஓகே, இப்போ ஒரு வருஷம் கம்ப்ளீட் பண்ண போகிறேன், ஃபஸ்ட் டைம் முடிஞ்சது, இப்போ செகண்ட் டைம் வந்து கம்ப்ளீட் பண்ண போகிறேன். ஸோ அந்த ஒரு வீடியோ வச்சு ஒரு காலேஜை முடிவு பண்ணாதீங்க. ஏன்னா இப்போ நான் இந்த வீடியோ போடுறதுக்கான காரணம், நிறைய பேர் வந்து அந்த வீடியோவை நம்பி மட்டுமே அந்த காலேஜில் சேராமல் போகிறாங்க. ஏன்னா நான் அந்த வீடியோ பார்த்துட்டு எனக்கு ஒன்றுமே புரியல, எனக்கு யார்கிட்ட கேட்கறதுனும் தெரியல, எனக்கு அந்த காலேஜில் யாருமே தெரியாது, ஜஸ்ட்டு போயிட்டு நான் அங்கே அட்மிஷன் போட்டு வந்தோம், பார்த்து வந்து பார்த்தா இந்த வீடியோ. எனக்கு பயோடெக்னாலஜி எஸ்ஆர்எம் யூனிவர்சிட்டினா பெஸ்ட்டுன்னு எனக்கு தெரியும், ஆனால் இப்படிலாம் இவங்க சொல்கிறத பார்த்து நானும் நம்பிட்டேன்.
அதுக்கடுத்தது அங்கே போய் பார்த்த பிறகுதான் தெரியுது எல்லாமே பொய் அப்படின்றாங்க. அதுக்கடுத்து இன்னொன்று என்ன சொல்கிறாங்கன்னா, முன்னாடி ஒரு சிட்டாக இருக்கலாம் ஆனால் இப்போலாம் சிட்டு கிடையாது அப்படின்னு. காலேஜில் அடிக்கடி வந்து ஈவெண்ட் நடக்கும், இந்த ஃபஸ்ட்டு ஒரு செமஸ்டர் வந்து அந்தளவுக்கு இருக்காது, ஆனால் செகண்ட் செம் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ஈவெண்ட் நடந்துகிட்டே இருக்கும், உங்களை வந்து கூப்பிட்டே இருப்பாங்க, நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணிட்டேன் ஓடி வாங்கி போய் பார்த்துட்டே இருக்கலாம். நிறைய இந்த நானே ஒரு 5-6 ஈவெண்ட்டில் போயிட்டுருப்பேன், ஃப்ளாஷ் மாப் நடத்துவாங்க, எல்லாமே வந்து சூப்பராக இருக்கும். இன்னும் கேம்பஸ் எஸ்ஆர்எம் கேடிஆர் ரொம்ப பெருசு, இது கொஞ்சம் குட்டி, அவ்வளோதான், மற்றபடி பெரிய வித்தியாசம் இல்லை. அட்மிஷன் வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னு தான் நினைக்கிறேன். நீங்கள் வந்து ரிசல்ட் வந்துட்ட பிறகு தான் போடணும் அப்படின்னு கிடையாது, இங்கே நீங்கள் ரிசல்ட் வரதுக்கு முன்னாடி அப்ளிகேஷன் வாங்கி வச்சுக்கிறது வந்து எஸ்ஆர்எம் கேடிஆராக இருக்கட்டும் எஸ்ஆர்எம் ராமபுரமாக இருக்கட்டும், கவுன்சிலிங்கில் போகிறீங்க எனக்கு நல்ல மார்க் வரும் கண்டிப்பாக நான் வந்து அதிலே போயிடுவோம் அப்படின்னு சொல்லி நீங்கள் வந்து கண்டிப்பாக வெயிட் பண்ணலாம். ஆனால் வந்து இல்லை என்னால் கவுன்சிலிங்கில் போக முடியாது ஆனால் வந்து எஸ்ஆர்எம் தான் சேர போகிறேன் அப்படின்னா நீங்கள் வந்து இப்போயே வந்து ட்ரை பண்ணுறது நல்லது. ஏன்னா நான் வந்து ட்ரை நான் வந்து அப்படியே நார்மலாக விட்டுறதுனால என்ன அவ்வளோ பெரிய காலேஜ் நமக்கு ஒரு சீட் இருக்காதா அப்படின்ட்டு போய் கேடிஆர் கேம்பஸில் வேறு சம்பி சீட் இல்லை நீ வேறு காலேஜ் போ அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ அந்த நிலமை வேணாம், ராமபுரம் கேடிஆர் எனக்கு ரெண்டுமே பெஸ்ட்டு தெரியும், மற்ற காலேஜ் பற்றி எனக்கு எதுவும் தெரியாது, எனக்கு என் ஃப்ரெண்ட்ஸும் யாரும் அங்கே படிக்கல. ஸோ ரெண்டு காலேஜில் நீங்கள் எங்கே வேணாலும் சேரலாம், எல்லாமே பெஸ்ட்டாக. ஆனால் இந்த ஒரே ஒரு ரீசனுக்காக அந்த ஒரு வீடியோவில் அப்படி சொல்லிட்டாங்க அப்படின்றதுக்காக நம்ம ராமபுரமில் சேராமல் காட்டாமல் சேரீங்கன்னா அது வந்து வேஸ்ட் தான். அந்த வீடியோஸ் வந்து நிறைய போய் லிஃப்ட் ஒர்க் ஆகுதுன்னுவாங்க என்னென்னமோ சொல்லுவாங்க, அது எதுவுமே நீங்கள் நம்பாதீங்க. உங்களுக்கு எந்த ஒரு டவுட் இருந்தாலும் எனக்கு நீங்கள் இன்ஸ்டாகிராமில் மெசேஜ் பண்ணலாம், நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறேன், என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் ஹெல்ப் பண்ணுறேன். உங்களுக்கு இதை மாதிரி வேறு எதாவது வீடியோ வேணுமா எஸ்ஆர்எம் காலேஜ் பற்றி வேறு என்ன டவுட்னு சொல்லி நீங்கள் கேளுங்க. அதே மீம்ஸ்லாம் வரும், காலேஜ் அட்வர்டைஸ்மெண்ட் வந்து பிளேஸ்மெண்ட் இப்படி அப்படின்னு சொல்லுவாங்க, கடைசியாக ஒன்றும் இருக்காது அப்படின்ட்டு. நீங்கள் வந்து காலேஜுக்குள்ளே என்ட்ரு ஆகும் போதே உங்களால் பார்க்க முடியும், காலேஜுக்குள்ளே என்ட்ரு ஆகும் போதே எத்தனை பேர் வந்து எவ்வளோ லேக்ஸில் வந்து ஒருத்தவங்களுக்கு நான் பார்த்தது ஐஎஸ் வந்து 44 lakhs பர் ஆன் நமக்கு வந்து செலக்ட் ஆயிருக்காங்க. அந்த மாதிரி பிளேஸ்மெண்ட்லாம் எல்லாமே கரெக்டாக இருக்கும். நீங்கள் வந்து ஒரு கோர்ஸ் எடுக்க போகிறீங்க, அது ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் எல்லாம் எவ்வளோ தெரியல அப்படின்னா நீங்கள் எனக்கு மெசேஜ் பண்ணுங்கள், என் ஃப்ரெண்ட்ஸ் நிறைய டிபார்ட்மெண்ட்டில் இருக்காங்க, நான் வேணால் வந்து உங்களுக்கு கேட்டு சொல்கிறேன். வேறு எதுவும் இல்லை, மற்றபடி வேறு என்ன டவுட் இதெல்லாம் தாண்டி ட்ரெஸ் கோடு, ட்ரெஸ் கோடு நீங்கள் வந்து கேஷுவல் ட்ரெஸ் போடலாம், தப்பு கிடையாது. அது வந்து ஒரு சில ஸ்டாஃப்ஸை பொறுத்து, ஒரு சில ஸ்டாஃப்ஸ் வந்து வந்து லேபுக்கு மட்டும் அலோவ் பண்ண மாட்டாங்க ட்ரெஸ் இந்த ட்ரெஸ் கோட்னா. ஒரு சில எப்போனா ரேராக யாரா ஒருத்தவங்க வந்தால் ஏன் இந்த ட்ரெஸ் போடுறேன் அப்படின்னு கேட்பாங்க தவிர, அதுவும் என்ன டென்ஷனாக இருந்தால் கேட்பாங்க தவிர, மற்றபடி ட்ரெஸ் கோடு வந்து காலேஜில் வந்து நீங்கள் எது வேணாலும் போட்டு வரலாம். என்ன டிஷர்ட் மட்டும் அலோடு கிடையாது அவ்வளோதான், மற்றபடி நீங்கள் எது வேணாலும் போட்டு வரலாம், டிஷர்ட் மட்டும் அலோடு கிடையாது. இது வரைக்கும் நான் பார்க்கல, டிஷர்ட் கூட இந்த காலேஜ் கல்ச்சுரல்ஸு இந்த மாதிரி இந்த ஈவெண்ட் கண்டக்ட் பண்ணும்போது அதெல்லாம் நீங்கள் வந்து போட்டு வரலாம், மற்றபடி கேஷுவல் ட்ரெஸ் வந்து அலோடு தான். அது மாதிரி ஷூ மட்டும் தான் போட்டு வரணும் அப்படின் கிடையாது, ஸ்லிப்பர்ஸும் போட்டு வரலாம், உங்களுக்கு என்ன வந்து போட்டு வரலாம். அதுமாதிரி கார் பைக்கு நீங்கள் எது வேணாலும் எடுத்துகிட்டு வரலாம், பார்க்கிங் கூட இருக்கும். ஸோ இது வந்து ப்ரொமோஷன் பண்ணுறேன்னு நினைக்காதீங்க, ஏன்னா நிறைய பேர் வந்து கிட்ட இந்த கேம்பஸ் இருந்தாலும் தூரமாக போய் சேர்றாங்க. ஸோ அதனால தான் இல்லை நிறைய பேர் இந்த பார்த்துட்டு எஸ்ஆர்எம்லேயே நான் சேரல போங்க, நான் வேறு காலேஜில் சேர்றேன் அப்படின்னு நினைப்பாங்க. ஸோ அவ்வளோதான், வேறு ரொம்ப வீடியோ லென்த்தாக ஆக்கிட்டு போகிறேன்னு நினைக்கிறேன். ஸோ வேறு என்ன டவுட் இருந்துச்சுன்னா நீங்கள் இன்ஸ்டாகிராமில் கேளுங்க, இல்லை கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. இந்த மாதிரி நிறைய வீடியோ பார்க்கணும், ப்ளாக்லாம் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த பார்க்கும் லோகேஷ் விஜய், டேக் கேர்.